Ipo, toss le jai chadu yaru, Zycon captain Kaitoda. In the match le modalle bowling panna thirmanu chirikki. Match oda modal bala visa poranga. Adana enna idu? Bowler ala inda alavukku vegama eppadi oda mudiyudhu? அந்தரத்துல அதிவேகத்துல சுழன்று வர அந்த பால் நேரா ஸ்டம்ப்ஸ்ல பட்டுடுச்சு. ஆஹா, தோலு அவுட் ஆயிட்டாரு. பீமோட டீம் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் 5 ஓவர்ஸ் முடிஞ்சிருக்கு. அதுல 8 ரன் எடுத்து 3 விக்கெட் எழுந்திருக்காங்க. பிரமாதம். மேட்சோட முதல் போரை அடிச்சது பீம். ஆஹா, பீமோட ஸ்ட்ரோக் கட்டக்காசமா இருந்தது. அடுத்த பால் சிக்ஸரை நோக்கி போகுது. பிரமாதம். அடுத்த பால் வேகமா வருது. 4 ரன். பாலை பிடிக்க முயற்சி எடுக்கிறாரு, ஆனா பால் எல்லை கோட்டு தாண்டி போயிடுச்சு. டீமோட தனிப்பட்ட ஸ்கோர் 40 ரன்ஸ். வேகமா வந்துகிட்டு இருக்கிற அடுத்த பந்த காலியா கவர் டிரைவ் அடிச்சிட்டாரு, ஆனா 1 ரன் தான் கிடைச்சது. ஏய், என்ன இது? காலியா 2வது ரன் எடுக்க முயற்சி எடுக்கிறாரு, ஆனா பீம் வேண்டாம்னு சொல்றாரு. பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. காலியா திரும்பி வேகமா ஓடுறாரு. ஆஹா, காலியா அனவசியமா ரன் அவுட் ஆயிட்டாரு. அடுத்தது கடைசி விக்கெட். லிஸ்காவோட போலிங். சபாஷ் சுட்கி. இந்த ஷாட் மூலமா பீம் டீமோட ஸ்கோர் 104 ஆயிடுச்சு. அவருக்கு இன்னும் ஆஃப் செஞ்சுரிக்கு 4 ரன் தேவைப்படுது. சைக்கோ அதிவேகமா ஓடி வந்துகிட்டு இருக்காரு. கேப்டன் தன் பிளேயர்ஸ் பவுண்டரி லைன்ல நிக்க வச்சிருக்காரு. இதோ அடுத்த பால் வந்துடுச்சு. பீமோட ஃபேவரட் ஸ்கூப் ஷாட். பால் ரொம்ப உயரத்துக்கு போய்கிட்டு இருக்கு. கேட்ச் பிடிச்சு அவுட் பண்றதுக்கு எல்லாரும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பால் எல்லாரையும் தாண்டி வெளியே போயிடுச்சு. இது ஒரு அற்புதமான சிக்ஸர். இன்னிங்ஸோட கடைசி பால்ல சிக்ஸர் அடிச்சதால பீமோட தனிப்பட்ட ஸ்கோர் 52 நாட் அவுட். சுட்கி 7 ரன்ஸ். பீம் டீமோட மொத்த ஸ்கோர் 117 ரன்ஸ். ஃபீல்டிங்ல நாம பவுண்டரி லைன்ல தான் அதிகமான ஃபீல்டர்ஸ் நிறுத்த வேண்டியிருக்கும். அப்பதான் ரன்ஸ் கட்டுப்படுத்த முடியும். மின்னல் வேகத்தில் அந்த பால் பவுண்டரி லைனை தாண்டிடுச்சு. பீம் தன்னோட பிளேயர்ஸ்க்கு டைம் அவுட் சிக்னலை கொடுக்கறாரு. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சேன். அவங்க டீம்ல இருக்கிற ஒவ்வொரு பிளேயர்ஸ் கிட்டயும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்த வீக்னஸ் கண்டுபிடிச்சா நாம அவங்கள ஈஸியா அவுட் ஆக்கிடலாம்ல. இதோ அடுத்த பால். எல்பிடபிள்யூ கான் அப்பீல். அம்பையர் அவுட் கொடுத்துட்டாரு. 14வது ஓவரோட முதல் பால். பாகல் கிரீஸ விட்டு அடிச்சு ஆட முயற்சி பண்றாரு, ஆனா பால் பேட்ல எட்ஜ் வாங்கி வேற ஒரு திசையில போகுது. காலியாத பிடிக்க முயற்சி பண்றாரு. எஸ், பிடிச்சிட்டாரு. உள்ள வந்திருக்கிற புது பேட்ஸ்மேன் பூரோ. எகிரி குதிச்சு அந்த பால ஷாட் அடிக்கிறாரு. ரொம்ப உயரத்துக்கு போன அந்த பால ஜக்கு அவரோட ஸ்டைல்ல எகிரி போய் கேட்ச் பிடிச்சிட்டாரு. பீம் இந்த ஓவரோட 3வது பால போட தயாரா இருக்காரு. புது பேட்ஸ்மேன் டைலோ பேட்ட வேகமா ஆட்டிக்கிட்டு இருக்காரு. பீம் ஸ்லோ ரன் அப்ல வந்து பால மெதுவா வீசுறாரு. டைலோ பால். பீம் ஹாட்ரிக் விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு. அவர் செஞ்ச இந்த சாதனையை எல்லா பிளேயர்ஸும் பாராட்டுறாங்க. இந்த சமயத்துல எக்ஸ்ட்ரா ரன்ஸ் கொடுத்தா அது பீம் டீமுக்கு பெரிய ஆபத்தை விளைவிக்கும். மேட்சோட கடைசி பால் இது. வின் பண்ண செகண்ட்ஸ் டீமுக்கு 6 ரன்ஸ் தேவை. மேட்சோட கடைசி பால் இதுல மட்டும் நாங்க ஜெயிச்சிட்டா அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க நீங்க மொத்த பேரும் எங்களுக்கு அடிமை.
கனவா இல்ல நிஜமா இந்த கிரிக்கெட் மேட்ச்ல நாம ஜெயிச்சிட்டோம் ஏலியன்ஸ் தோக்கடிச்சு பீம் டீம் ஜெயிச்சிட்டாங்க கிடைச்சிருக்கிற இந்த வெற்றி ஒரு வரலாறு காணாத வெற்றி ஆட்டம் போட்ட ஏலியன்ஸ் கொட்ட மடங்கிடுச்சு நம்மளோட டீம் வின் பண்ணிட்டாங்க